வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் எப்படி வந்து குவாலிட்டியான பீச்சா வந்து நம்ம பார்த்து வாங்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகர் பீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து சுகர் பீடை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை கொஞ்சம் காட்டிடுறேன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பீச் இருக்குது பட் வந்து எது வந்து நல்ல குவாலிட்டியான பீச் அப்படின்னு பார்த்து வாங்குறதுல வந்து பிகினருக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ பிகினர்ஸ்க்கெலாம் வந்து தெரியாது இல்லையா எந்த மாதிரியான பீச் வந்து குவாலிட்டியான பீச் அப்படின்றது தெரியாது கடையில போய் கேப்பாங்க அவங்க கொடுக்கறத வந்து இவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க ரொம்ப வந்து குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளால வந்து அது எதுவுமே பண்ண முடியாது ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லை ப்ளவுஸ் ஒர்க்கோ இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து அது ஒரு வாஷ்லேயே வந்து அந்த பீடில் இருக்க கலர்ஸ் எல்லாமே போய்டும் இப்போ இந்த பீட் பார்த்திங்கன்னா வந்து கலர் நல்லாயிருக்கு பட் ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் ஈவனாக இல்லை அன் ஈவனாக இருக்குது அதனால் நான் வந்து ப்ராக்டிஸ்க்கு வச்சிருக்கேன் ஸோ இந்த பீட் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு பீட் எடுத்து நீங்கள் நல்லா வந்து அப்படியே க்ரஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கலர் எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அப்படி கலர் வெளியே வந்துருச்சுன்னா இது வந்து குவாலிட்டி கம்மியான பீட் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் நான் வந்து வந்து அப்படி பார்த்து தான் நான் வாங்குவேன் அண்ட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராண்ட் பீட்ஸ்லாம் இருக்குது ஜக்கோ பிராண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ப்ராண்ட் ப்ரிஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும் அண்ட் கலர் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த ப்ரைடல் ப்ளவுஸ்க்கே வந்து ஒரு அழகாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பெரிய பீட் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த பெரிய பீட் வந்து நீங்கள் பஞ்சாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரு இருந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி பாருங்கள் அப்படி தேய்ச்சி பார்க்குறப்போ அந்த பீட்லேருந்து உடனே வந்து அந்த பெயிண்ட் வந்துருச்சுன்னா அதாவது அந்த கலர் வந்துருச்சுன்னா அந்த பீடு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க ஏன்னா அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியான பீட் அப்படின்றத நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பீட்ஸ் வந்து இப்படி பார்த்து தான் வாங்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பீட்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே டிஸ்பேச் பண்ணிடாதீங்க அப்படியே அந்த இருந்து பீட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணிடாதீங்க அந்த த்ரெட்லையே இருக்கட்டும் ஏன்னா வந்து நம்ம நீடலில் வந்து எத்தனை தேவையோ அப்படின்றத நம்ம வந்து டக்குன்னு அதில் இன்சர்ட் பண்ணி எடுத்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து எத்தனை பீட் தேவையோ அத்தனை பீட் டக்குன்னு நம்ம இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து நம்ம டக்குன்னு ப்ளவுஸ் ஒர்க்கோ இல்லை எந்த ஒர்க்கோ அந்த மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த பீட்சில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பிகினருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அது வராது ஸோ இந்த மெத்தட் வந்து பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் ஸோ நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து இந்த பீட்சை போட்டு டைட்டாக மூடிடுவேன் இன்கேஸ் உங்கள் கிட்டே கண்ணாடி பாட்டில் இல்லைனாலும் ஓகே ஏதாச்சும் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி எதாச்சும் இருந்தால் அதில் போட்டு வைங்க இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் இருக்குது இல்லையா அந்த பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து ஜர்தூசி கூட இந்த மாதிரி பாட்டிலில் தான் போட்டு வைப்பேன் இந்த ஜர்தூசி எப்படி டேமேஜில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்ற வீடியோ நான் வந்து தனியாக போட்டுருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ